இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் சில ஃபங்க்ஷன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. என்னென்ன ஃபங்க்ஷன் அது பெர்ஃபார்ம் பண்ண வருது அப்படின்னு கேட்டால், யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் டேக்ஸோட நெட் ப்ரொசீட்ஸ் வந்து எப்படி டிவைட் ஆகணும், அதை ஸ்டேட்டுக்கு எப்படி பிரித்து கொடுக்கணும், அந்த ரெஸ்பெக்டிவ் ஷேர் ஆஃப் த ஸ்டேட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் டீல் பண்ணணும். அது அதனுடைய ஃபங்க்ஷன். ரெண்டாவது, பிரின்சிபிள்ஸும் கிராண்ட்ஸும் என்னென்ன இருக்கணும், எவ்வளோ இருக்கணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணணும். அந்த அசிஸ்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு ஒரு யூனியன் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அது தீர்மானிக்கும். மூணாவது வந்து பிரசிடெண்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை எடுக்கும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஒரு ஸ்டேட்டோடது, அதுக்கு எப்படி ரிசோர்ஸஸ் வந்து இருக்கணும், பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிக்கும் ஸ்டேட்டில் எந்த ரெக்கமெண்டேஷன் மேலே அந்த ஃபினான்ஸ் கமிஷன் அந்த பணத்தை கொடுக்கலாம், ஸ்டேட்டுக்கு என்னென்ன மெஷர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த பிரசிடெண்ட் தீர்மானிக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை இது உண்டாக்கி கொடுக்கும். எது ஃபினான்ஸ் கமிஷன். நான்காவது வந்து எந்த ஒரு மேட்டரும் இந்த கமிஷனுக்கு பிரசிடெண்ட்டால் ரெஃபர் ஆகியிருந்துச்சு அப்படின்னா, ஒரு சவுண்ட் ஃபினான்ஸ், நல்ல ஒரு நிதி திட்டங்கள் எப்படி இருக்கணுமோ அதன்படி ஒர்க் பண்ண வேண்டியது இதனுடைய பொறுப்பாகும். இப்படி இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுது, ஒரு டிரான்ஸ்ஃபரை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால், அதுக்கான ஆர்டர்ஸை இஷ்யூ பண்ணலாம், என்ன ஷேர் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ போகணும், சென்டரால் கலெக்ட் பண்ண ரெவென்யூ எவ்வளோ போகணும், எவ்வளோ வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து சென்ட்ரலுக்கு வரணும், இதெல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ ஆஃப் த யூனியன், செசஸ், சர்சார்ஜு, நான் டேக்ஸ் ரெவென்யூ, கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ, இதெல்லாம் வந்து என்டிபிங்கிற நெட் டிவிசபிள் பூலுக்கு எவ்வளோ வரணுங்கிறத அசஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ 2000 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதில் இப்போ என்னெல்லாம் இருக்குன்னா, யூனியன் கான்ஸ்டியூஷனோட எல்லா டாக்ஸுமும் இருக்குது. அப்போஸ் இந்த தேவைகள், ஸ்டேட்டுக்கு என்ன தேவை, சென்ட்ரலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து கமிஷன் என்ன பண்ணுது, எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டிவிசிபிளாக இருக்கணும், எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிமைனிங் வச்சுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானித்து அதை முடிவு பண்ணக்கூடிய பொறுப்பு இதுக்கு இடத்துல இருக்குது. ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் நமக்கு 2017 27th நவம்பர் வந்து ஒரு அபாலிஷன் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு இதனுடைய பேக்ரவுண்டில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்டை நமக்கு கொண்டு வந்துச்சு, ஜிஎஸ்டின்னு. அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்லோட கமிஷன், இந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் சென்ட்ரல் டாக்ஸஸில் இருக்கக்கூடிய ஷேர் வந்து 21 to 26 வந்து 41% இருந்தது. அதே வந்து 2021 இருந்துச்சு, அது வந்து 42% லெஸ் தானாக வந்து ரெக்கமெண்ட் ஆகிருந்தது 14th ஃபினான்ஸ் கமிஷனில். அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் 1% வந்து யூனியன் டெரிட்டரிஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் வந்த பின்னால் அதுக்கு ஒதுக்குனாங்க. அப்போ இந்த க்ரைட்டீரியா ஃபார் சென்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது, ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சென்ட்ரல் டேக்ஸை ஸ்டேட்டுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது 21 to 26 பீரியடில் எப்படி 2021 பண்ணாங்களோ அதே மாதிரி அதையும் தீர்மானித்தாங்க. அதாவது இன்கம் டிஸ்டன்ஸ்னு பார்த்தாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டோட இன்கமுக்கும் அந்த ஸ்டேட்டோட ஹையஸ்ட் இன்கமுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது தான் டிஸ்டன்ஸ்னு பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டோட ஏரியா, நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டேட் வந்து அதனுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ், டெமோக்ராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு. அடுத்தது ஃபாரஸ்ட் அண்ட் ஈக்காலஜி. லாஸ்ட் ஒன் டாக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபர்ட். இதெல்லாம் வந்து க்ரைட்டீரியாவாக வச்சாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸஸை எப்படி ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுக்குறதுன்னு. ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் வந்த பின்னால் ஒரு 1st July 2017 ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிலேஷன் வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் ரொம்ப ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ், எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டாக்ஸஸ், ஆக்ட்ராயு, இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே போச்சு. ஜிஎஸ்டிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் ரெஜிமாக வந்து ஒரு
இயல்பை கொண்டதாக இருந்தது நாட்டுக்குள்ளே. அப்போ ஸ்டேட்ஸ் லெவி அண்ட் கலெக்ஷன் டாக்ஸ் SGST GST அப்படிங்கிறதெல்லாம் சென்ட்ரல் டிசைட் பண்ணி கலெக்ட் பண்ணி அதை சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கு கொண்டு போயிட்டு இருந்தது. அப்போ ஃபார் ஒரு பர்டிகுலர் கமாடிட்டிக்கோ ஒரு சர்வீஸ்க்கோ ரெண்டு டாக்ஸஸ் SGST வரும் CGST வரும், அந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது. இதை வந்து இன்டக்ரேட் பண்ணி ஜிஎஸ்டிங்கிறத அப்ளைட் பண்ணி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூமெண்ட் ஆஃப் குட்ஸு அதே மாதிரி இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிது. அப்போ IGST SGST GST ஒரு ரெண்டையும் சேர்ந்த ஒரு காம்பினேஷனாக அட்மினிஸ்டர் ஆச்சு. யூனியன் கவர்மெண்ட் இதை கலெக்ட் பண்ணிச்சு, இதை ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டில் வச்சு அதை வந்து யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்கம் டேக்ஸ் கிரெடிட் வழியாக அதை செட்டில்மெண்ட் பண்ணிக்குவாங்க. அந்த குட்ஸோட சர்வீசஸோட டெஸ்டினேஷன் எங்கே போய் ஃபைனலாக ரீச் ஆகுதுங்கிறதையும் செக் பண்ணிக்குவாங்க. அப்போது ரொம்ப டாக்ஸஸ் வந்து அதுக்கு நடுவில் சேர்ந்ததுனால ஜிஎஸ்டிங்கிறது கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ ஆஃப் த யூனியனுக்கு 35% வந்து டோட்டலாக சேர ஆரம்பிச்சிது. அப்போ 44% அளவில் வந்து அதனுடைய ஸ்டேட்டுடைய சொந்த ரெவென்யூவாக ஏற்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் வந்து May 22 ஒரு கோர்ட் வேர்டிக்ட் கொடுத்தாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் பவர் இருக்குது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸை லெவி பண்ணுறதுக்கு, அந்த அந்த ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் கொண்டு வந்த ஒரு சட்டங்கள் அதுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி சிஸ்டம் புதுசாக ரீப்ளேஸ் ஆச்சு, அது ப்ரொடக்ஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் சிஸ்டமாக ஆச்சு. கன்சம்ஷன் பேஸ்ட் ஒன் அப்படிங்கிறதுலேருந்து ப்ரொடக்ஷன் பேஸ்டாக மாறுச்சு. அப்போ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் என்னாச்சு, அதுக்கு ரெவென்யூ வந்து லாஸ் ஆச்சு. ஸோ இதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொண்டு வர்றதுக்கு ரெண்டு ஸ்டேட்டுக்கு ரெவென்யூ வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸால் இழப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு அந்த டேட்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு அந்த காம்பன்சேஷனாக கொடுக்கணும் லாஸ் ஆஃப் ரெவென்யூ ஏற்படுறதுனால அப்படிங்கிறது முடிவாச்சு. அப்போ அந்த காம்பன்சேஷனாக கொடுக்கும்போது கொடுக்கறதுக்காக ஒரு செஸ் அப்படிங்கிற ஒரு டேக்ஸை லெவி பண்ணாங்க. எதில், லக்ஸரி குட்ஸ்லேயும் தேவையில்லாத டிமெரிட் குட்ஸுக்கும் லெவி பண்ணி அதை வந்து காம்பன்சேஷன் ஃபண்டுக்கு கிரெடிட் பண்ணாங்க. அப்போ காம்பன்சேஷன் அப்படிங்கிறது 5 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்டீட் ஆச்சு. ஏன்னா இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுன் வந்து இந்த பேண்டமிக் பீரியடில் ஆனதுனால அது ஒரு இன்க்ரீஸ் பண்ணாங்க அந்த 5 இயர்ஸை. அப்போ அந்த 5 இயர்ஸ் ட்ரான்சிஷன் பீரியடில் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வாங்குகிற ஸ்டேட்டாக வந்து 5 முக்கியமான ஸ்டேட் எது இருந்ததுன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், தமிழ்நாடு, பஞ்சாப் இருந்தது. இந்த 5 ஸ்டேட்டும் யூனியன் டெரிட்டரியும் சேர்ந்து 2022-23 2023 காம்பன்சேஷன் ரிலீஸ் பண்ணது வந்து 1.1562 crores இருந்தது. இதுவரைக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு இருந்த கன்சர்னில் இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருந்தது. எதுக்கு, டிஃபென்ஸுக்கு, ஃபாரின் அஃபேர்ஸுக்கு, ஃபாரின் ட்ரேடுக்கு, எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், மணி அண்ட் பேங்கிங், டிரான்ஸ்போர்ட் ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் கிராஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதே மாதிரி கம்யூனிகேஷனுக்கு, இதுக்கோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் யார்கிட்ட இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது ஒரு அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கும், ஒரு சோஷியல் செக்டர்ஸ் நல்ல ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதும், போலீஸ் ப்ரொடெக்ஷன், ரோடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதுக்கு இருந்தது. இப்போ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுங்கிறது முன்சிபாலிட்டிஸ், பஞ்சாயத்து இவங்கெல்லாம் வந்து பப்ளிக் சர்வீசஸ் என்னென்ன, வாட்டர் சப்ளை, ஹெல்த், சானிடேஷனு, லோக்கல் ரோடு, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு வந்துச்சு. சில ஐட்டம் கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருந்தது அந்த சர்வீசஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு. அப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பாரோயிங் அப்படிங்கிறது ஸ்டேட்டோட பாரோயிங்கிறது ஆர்டிக்கல் 292 and 293 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் ஆயிருக்கு. சென்டருங்கிறது அதனுடைய லிமிட்டுக்குள்ளே வந்து பாரோ பண்ணிக்கலாம், பார்லிமெண்ட்டில் அதுக்குரிய சட்டம் இருக்குது,
அப்போ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை செக்யூரிட்டியாக கொடுத்து கேரண்டீஸ் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே கடன் வாங்க முடியும். இதே கன்சாலிடேட்டட் ஃபண்டு ஒரு செக்யூரிட்டியாக வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் டைம் டு டைமுக்கு லெஜிஸ்லேஷர் அதாவது சட்டத்திட்டங்கள் மாறும், மாற்றப்படலாம். அந்த கேரண்டியும் அதன் வரையறையும் என்ன அளவுக்கு கடன் வாங்க முடியுங்கிற வரையறையும் மாற்றப்படும். அப்போ சென்டர் அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 292 இருக்குது. அதே மாதிரி என்ன கேரண்டி அந்த ஸ்டேட்டு கொடுக்குதோ அதன்படி கடன் வாங்கிக்க அந்த ஸ்டேட்டுக்கு உரிமை இருக்குது. ஸ்டேட்டுங்கிறது சென்டரோட ஒரு அனுமதியை வாங்கிட்டு தான் ஒரு கடனை ரைஸ் பண்ண முடியும், ஒரு கடனை வாங்க முடியும். இந்த ஸ்டேட் வந்து அந்த சென்டர்கிட்ட இருக்க ஏற்கனவே கடன் பட்டிருந்தால் அந்த கடனை காட்டி அந்த கடனை சொல்லி அதுக்கப்புறம் அதனுடைய மீண்டும் ஒரு அதிகமான ஒரு கடன் வாங்கிறதுக்கான உரிமையை பெற வேண்டும் அப்படிங்கிறது சட்டமாக இருக்குது இது வரைக்கும். ஸோ இப்போ இந்த நம்ம 7th சாப்டரில் ஸ்டெபிலைசேஷன் ஃபங்க்ஷனுங்கிறதோட கன்க்ளூஷனுக்கு வரும். இந்த டோட்டல் லெசனுடைய சம்மரி அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனை பற்றி பார்த்தோம், எக்கனாமிக் சிஸ்டம்ங்கிறது பேசிக் குவெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுதுங்கிறது பார்த்தோம், 3-branch டாக்ஸானமி அப்படிங்கிறது ரிச்சர்டோடது என்ன ரோல் எப்படி இருக்குது, மார்க்கெட் எக்கானமி ரிசோர்ஸ் அலோகேஷன் எப்படி இருக்குது, இன்கம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குங்கிறது பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் அலோகேஷன் ஃபங்க்ஷனும் மைக்ரோ எக்கனாமிக் ஃபங்க்ஷனாகவும் ஸ்டெபிலைசேஷனுங்கிறத மேக்ரோ எக்கனாமிக் ஃபங்க்ஷனாகவும் பார்த்தோம். அப்புறம் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷனாக ஒரு எக்கனாமிக் சிஸ்டத்தோடது என்ன அப்படின்னா ஸ்கேஸ் ரிசோர்ஸஸை எப்படி வந்து பெஸ்ட்டு யூசேஜஸ்க்கு யூஸ் பண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். மார்க்கெட் ஃபெயிலியர்ஸ் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸை வந்து சக்ஸஸ் இல்லாமல் போயிடும், அதனால் இது ஏன் ஏற்படுது, அப்போ இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஏற்படுது, மொனாபலி பவர் இருக்கிறதுனால ஏற்படுது, கலெக்டிவாக கன்சியூமர் குட்ஸ் வந்து பப்ளிக் குட்ஸ் ரொம்ப கன்சம்ஷன் ஆகிறதுனாலையும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இம்மொபிலிட்டி இம்பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் அதெல்லாமும் இன்கம் அண்ட் வெல்த்தோட இன்டிஸ்ட்ரிபியூஷன் காரணமாகவும் இதெல்லாம் ஏற்படுதுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ அலோகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட்டுங்கிறது கரெக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய ஒரு கவர்மெண்ட்டோடது இருக்கணும். அப்போ தான் ப்ரைவேட் மார்க்கெட்ஸ் வந்து ரைட்டாக டிசைரபிள் குட்ஸ் எதுங்கிறத பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கும், இல்லைன்னா அது ஃபெயில் பண்ணிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி அலோகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது ரிசோர்ஸ் அலோகேஷன் வந்து டைரக்ட் ப்ரொடக்ஷனுக்கோ ஒரு ப்ரொவிஷன் ஆஃப் இன்சென்டிவ்ஸ்க்கோ ரெகுலேட்டரி பாலிசிஸுக்கோ எப்படி ஹெல்ப் பண்ணும், கவர்மெண்ட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் த பட்ஜெட்டுங்கிறது என்ன எதை ரிலேட் பண்ணி இருக்குது, ஒரு எக்கானமியோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் எப்படி ஆகும், பப்ளிக்கோட வெல்பீயிங் எப்படி அதனால் ஏற்படுது அதெல்லாமும் பார்த்தோம். அதே மாதிரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் பாலிசிஸ் அப்படிங்கிறது எப்படி எஃபிஷியன்சி காஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தோம். மார்க்கெட் எக்கானமிங்கிறது அதே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகாதுங்கிறதையும் புரிஞ்சிட்டோம். ஸ்டெபிலைசேஷன் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன ஒரு கீ ஃபங்க்ஷன், அதில் ஃபிஸ்கல் பாலிசியும் எப்படி ஒர்க் பண்ணணும், ஆப்டிமம் அலோகேஷன் அங்கே எப்படி நடக்கணுங்கிறதையும் பார்த்தோம். ஸ்டெபிலைசேஷன் ஃபங்க்ஷனுங்கிறது எந்தெந்த பர்ஃபார்மன்ஸை வந்து கன்சர்ன்டாக வச்சுக்குது, லேபர் எம்ப்ளாய்மெண்ட், கேபிட்டல் யூட்டிலைசேஷன், ஓவரால் அவுட்புட்டு, ப்ரைஸ் லெவல், எக்கனாமிக் க்ரோத், இதுக்கெல்லாம் எப்படி அதெல்லாம் எப்படி சம்மந்தப்பட்டு இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். கவர்மெண்ட் ஸ்டெபிலைசேஷனுங்கிறது இன்டர்வென்ஷன் ஃபிஸ்கல் பாலிசிலையும் மானிட்டரி பாலிசிலையும் கவர்மெண்ட் எப்படி இன்டர்வீன் பண்ணும் அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ் பாலிசிஸ்க்குரிய ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதனுடைய ஆர்டிகல்ஸில் பேசப்பட்ட அல்லது ஆர்டிகல்ஸ் படி என்னென்ன ஃபினான்ஸ் யார் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எப்படி பிரித்து கொடுக்கணுங்கிறதையும் பார்த்தோம். 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம். ஜிஎஸ்டி எப்படி பிரிஞ்ச, ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டிலாம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்தோம். ஃபாரின் அஃபேர்ஸை
ஃபாரின் ட்ரேடு, எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸோ, ஹெல்த்து, எஜுகேஷன், போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். முன்சிபாலிட்டிஸ் அண்ட் பஞ்சாயத்துக்கிட்ட என்னென்ன பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் ஃபங்க்ஷன் என்ன இருக்குங்கிறதையும் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பப்ளிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற லெசனுடைய ஃபஸ்ட்டு சாப்டரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ.